26. புனித பெரிய ஆல்ஃபிரட். இங்கிலாந்து நாட்டில் உள்ள வான்டேஜ் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த அரச குடும்பத்தில் கிபி 849 ஆண்டு பிறந்தார் பெரிய ஆல்ஃபிரட். சிறுவயது முதலே இறைபக்தியிலும் இறை ஞானத்திலும் சிறந்திருந்த ஆல்ஃபிரட் கிபி 853 ஆண்டு தன் தந்தையான அரசர் ஏதல் வுல்ஃபுடன் ரோமைக்கு சென்று திருத்தந்தை 4 சிங்கராயரை சந்தித்தார். ஆல்ஃபிரெட்டின் இறைஞானத்தை அறிந்து கொண்ட திருத்தந்தை 4 சிங்கராயர் இவரை ஞான மகனாக ஏற்றுக்கொள்ள ஆல்ஃபிரெட் அனைவரிடத்திலும் மிகுந்த அன்போடும் பணிவோடும் நடந்தார். தன் தந்தையின் இறப்பிற்கு பின்பு இங்கிலாந்தின் அரசராக பொறுப்பேற்ற பெரிய ஆல்ஃபிரெட் திருமறை நூல்களை படித்து இறை விசுவாசத்தில் நம்பிக்கையோடு இருந்தார். இங்கிலாந்து நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து ஆண்டவரின் அரசினை கட்டி எழுப்பி மக்களை நல்வழி நடத்திய அரசர் ஆல்ஃபிரெட் அனைவரையும் அன்பு செய்பவராக திகழ்ந்து மக்களை பாதுகாத்தார். தன் மக்களின் முன்னேற்றத்தில் அக்கறையோடு இருந்த இவர் இங்கிலாந்தின் பல்வேறு இடங்களில் கல்விக்கூடங்களை கட்டி எழுப்பி இங்கிலாந்து மக்களின் கல்வி கண் திறந்தார். அரசராக இருந்த போதும் ஆண்டவர் இயேசுவே நம் அனைவருக்கும் அரசர், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று கூறி மக்களை இறை விசுவாசத்தில் ஆழப்படுத்திய அரசர் ஆல்ஃபிரெட் கிபி 899 ஆண்டு அக்டோபர் 26 நாள் விண்ணகம் சென்றார். இங்கிலாந்து முழுவதும் ஆண்டவரின் நற்செய்தியினை விதைத்து தன் நாட்டு மக்களை கிறிஸ்துவ விசுவாசத்தில் வேரூன்ற செய்த அரசர் ஆல்ஃபிரெட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித பெரிய ஆல்ஃபிரெட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பிள்ளைகள் இறைபக்தியோடும் இறை ஞானத்தோடும் வளர்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருளும்படியாக ஜெபி